தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்வதற்காக பொருத்தப்பட்ட அந்த கன்வேயர் பெல்ட் அமைக்கும் பணியின் போது கொற்றளை ஆற்றில் நீர்வழிப்பாதையில் கொட்டப்பட்ட கட்டுமான பொருட்கள் முழுவதையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரம் என்ன? எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டுக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட பாதையிலிருந்து இந்த திட்டம் விலகி செல்வதோடு சுற்றுச்சூழல் அனுமதியும் மீறி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி காட்டுப்பக்கத்தை சேர்ந்த செல்வராஜ் துரைசாமி என்ற ஒரு மீனவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை பார்க்கும்போது அதாவது கொற்றளை ஆற்றை கடந்து செல்லும் வகையில் இந்த வழித்தடம் அமைக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஆற்றின் உள்ளே தளம் அமைத்து கன்வேயர் பெல்ட்டை கொண்டு அதை கொண்டு செல்லும் வகையில் தற்போது சட்டவிரோதமாக கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீர்வழிப்பாதையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த தடைகளை அகற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கானது தற்போது மீண்டும் தலைமை நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது நீர்வழிப்பாதையில் கொட்டப்பட்ட 80% கட்டுமான இடிபாடுகள் கட்டுமான பொருட்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீர்வழிப்பாதையில் கிடைக்கும் கட்டுமான இடிபாடுகள் கட்டுமான பொருட்கள் அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக உரிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை மீண்டும் நவம்பர் 12 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. நன்றி மதன், உங்களுடைய தகவல்களுக்கு.